ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பச்சை சம்பங்கி பூ. ஏற்கனவே முதல்ல புத்து பூ கொடுத்தனுப்பினாங்க சாமிக்கு வைக்க சொல்லி. இது என் தங்கச்சி எடுத்துகிட்டு வந்தா, அவளுக்கு கோக்க தெரியல பாருங்கள், காம்போடு கோத்துட்டா. அதுக்கப்புறம் இதை எப்படிக்கா கோக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பாருங்கள் காம்பெல்லாம் எடுத்துட்டு அழகாக கோத்துருக்கேன் பாருங்கள். நம்ம வீட்டையும் அந்த செடி வச்சிருந்தேன், கோழி சாப்பிட்டுச்சு, திரும்ப வாங்கி வைக்கணும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் கோக்கணும். அவள் கோக்க தெரியாமல் கோத்துட்டா, திரும்ப இதெல்லாம் கழட்டிட்டு திரும்ப கோத்தா அந்த பூ ரொம்பவும் மாரி சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் அதனால் இப்படியே வச்சுட்டேன். அவள் கோத்ததுக்கப்புறம் இதை வராய் அம்பாளுக்கு போட சொல்லி கொடுத்துட்டா பச்சை சம்பங்கி. ஆனால் செம்ம வாசனை பார்த்தீங்களா, சரியான வாசனை. பச்சை சம்பங்கி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இவளுக்கே தெரியாது அப்படின்னு சொன்னா. ஆமாம், எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன், ஆனால் செடியெல்லாம் பார்த்ததில்ல. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்லாம் அதெல்லாம் வாங்கி இது பண்ணுறேன். கடையில் விற்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கும் இங்கே வந்து தான் இதெல்லாம் வந்து கிடைக்குது ஈஸியாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.